ஏன் தேவை தமிழ் தேசியம்? தமிழ் தேசியத்தை விளக்காமல், தமிழ் தேசியத்திற்கு விளக்கம் சொல்லாமல் அடுத்த படிக்கு செல்வது மக்களுக்கு கொஞ்சம் புரிய வைக்காமல் கடந்து போவது போல் இருக்கும். அதாவது தமிழ் தேசியம் என்பது தமிழுக்கானது மட்டும் அல்ல, அவரவர்கள் தாய்மொழி, தாய் நிலம், தன்னுடைய பண்பாடு பாதுகாக்க அவரவர்கள் போராட வேண்டும். அது மட்டுமல்லாமல் அதே போல் மற்றவருடைய தாய்மொழி, பண்பாடு, நிலம் பறிக்கப்படும் போது அவர்களுக்கு உறுதுணையாக நிற்க வேண்டும். இதுதான் தமிழ் தேசியம். இதை தவிர்த்து வரலாற்றவர்கள் குடியேற்றம், திட்டமிட்டு குடியேற்றம், இவையெல்லாம் இங்கு நடத்தப்படுவதால் அவற்றை திசை திருப்ப சில மாநிலங்கள் ஏற்படுத்துகின்ற பிரச்சனைகள் நமது எல்லை பிரச்சனை, எந்த நாடு என்ற ஒரு திட்டத்தின் மூலம் கேரள அரசு தற்பொழுது தன்னுடைய எல்லை பகுதியை அதிநவீன டிஜிட்டல் மூலம் எல்லையை அளவெடுக்கிறது. நாம் நம்மூரில் நம்முடைய சொந்த நிலத்தை அளப்பதற்கு என்ன வரமுறை வைத்திருக்கிறோம்? ஒரு சர்வேயர்கிட்ட போய் நிலத்தை அளக்கணும்னு சொன்னா பணம் கட்டிட்டு முதல்ல பக்கத்து வீட்டுக்காரனை கூப்பிடுவான், நம்மளையும் கூப்பிடுவான். ஒருவேளை பக்கத்து வீட்டுக்காரன் வரலன்னா இவன் மாட்டை அளந்துட்டு போக முடியாது, ரெண்டு பேரும் முன்னுடையில் தான் அளக்கணும். அப்படி இல்லாம அவங்க மாட்டும் வந்து இருக்கிற கல்லாம் புடிங்க கிடைச்சிட்டு அவங்க மாட்டை அளந்துட்டு போறாங்க. இத வந்து மக்கள் வந்து அரசுகிட்ட எடுத்துன்னு போயும் அரசு என்ன சொல்லுது, அந்த மாதிரி ஒண்ணு நடக்கவே இல்லை அப்படின்னு அரசு பகிரங்கமா சட்டமன்றத்தில் தெரிவிக்குது. இதுல யார் போய் சொல்றான்? சமூக ஊடகங்களா, அரசா, இல்ல அங்க இருக்கிற மக்களா, இல்ல கேரள அரசா? தெரியல. அதை விளக்குறதுக்கு தான் இந்த கூட்டம். இருக்கிறத பாதுகாக்கணும், இழந்ததை மீட்கணும். ஏற்கனவே நிறைய இழந்துட்டோம். திரும்ப திரும்ப சொல்றேன், ஏதோ இலங்கையில ஒரு பெரிய 30 வருஷம் போர் நடந்தது, எல்லாம் அழிஞ்சு போச்சு, இயக்கங்கள் எல்லாம் அழிஞ்சு போச்சு. ஆனா 8 கோடி பேர் இருக்கிற இந்த தமிழ் தேசத்துல என்ன பண்ணோம்? நம்ம இருக்கிற எல்லையில இருக்க கள்ளப்புடிக்கு போட்டு போயிட்டான். 30 வருஷம் போராடின தேசிய தலைவர் என்ன பண்ணாரு? உலக அமைதி ஒப்பந்தம் போடும்போது சரியாக எல்லையை வரையறுத்து எல்லாரும் கையெழுத்து போட்டு ஆவணப்படுத்தப்பட்டு விட்டது. இன்னும் 50 வருடங்கள்ல 100 வருடங்கள் ஆனாலும் ஐநாவில் எங்க போனாலும் சரி அந்த ஒப்பந்தம், அந்த இடங்கள் தமிழர்களுக்கான இடமாக வரையறுக்கப்பட்டு விட்டது, ஆவணப்படுத்தி விட்டது. ஆனா இங்க நீங்க இன்னும் 56ல பிரிச்சீங்க, அதை பிரிச்சீங்க, இதை பிரிச்சீங்க, இருக்குன்னு கொடுத்தீங்க, வாங்கினீங்க, கடைசி என்ன நடந்து இப்ப அவமான கல்ல போட்டு தள்ளின்னு வரேன். இதெல்லாம் யார ஏமாத்துறதுக்கு? இது இந்த ஆண்டு அரசு என்ன பண்ணிச்சு? நீங்க என்ன சொன்னீங்க இருக்கும்போது அது மத்திய அரசோட கைகோத்துக்குது அப்படின்னு. நீங்க இப்ப ஆளுகின்ற அரசு என்ன பண்ணுது? இதுவும் அதே தான் செய்யுது. இவங்க எல்லாம் அரசியல் எதிரிகள், ஆனா பொருளாதார கூட்டாளிகள், பொருளாதார கூட்டாளிகள் இவங்கெல்லாம். பொருளாதாரம் அன்னைக்கே தமிழரசன் சொன்னாரு, எதுக்கு தேசியம் தேவை? தமிழர் தமிழ் இந்தியா முழுவதும் ஒன்றாக இருக்க வேண்டிய காரணம் என்ன? நம்ம கிட்ட இருக்க இயற்கை வளத்தை கொள்ளையடிக்கிறதுக்காக வடநாட்டு பணியாக்கள், கார்பரேட்டுகளுக்கு தேவை, வேற யாருக்கும் எங்களுக்கு தேவையில்லை. எங்களுக்கு ஒண்ணுமே தேவையில்லை வெளிநாடுகள்ல இருந்து. நீங்க எத்தனை வருஷம் எங்களை கூட்டி வச்சாலும் எங்களால் எங்களுக்கு எல்லாமே இருக்குது. நாங்க யாருக்கிட்டையும் கையை அந்த தேவையில்லை. தொல்காப்பியத்தில இந்த வள்ளுவன்ல இன்னை வரை எங்களுக்கு எல்லாரும் எல்லா வளமும் இருக்குது, எல்லாத்தையும் ஆவணப்படுத்திட்டாங்க. நாங்க யாருகிட்டும் கையெறி, எங்க கிட்டதான் உலகம் கையெறிஞ்சி வாங்கிருந்து நாங்க எச்சமிட்டதான் உலகத்துல மிஞ்சி இருக்குது. திரும்ப சொல்றோம் இந்த அரசுக்கு, இதுல நீங்க கவனம் செலுத்தல, உங்க வருகின்ற பாராளுமன்ற தேர்தல உங்களுடைய நிலைமையும் எதிர்கட்சி நிலைமைகள் எல்லாம் உணர்ந்தள்ளப்பட்டு தமிழ் தேசியத்தின் தேவை மிக மிக அதிகமாகிக் கொண்டே போகிறது. மக்களுக்கு தெரிவிக்க வேண்டிய சூழல் எங்களுக்கு ரொம்ப கட்டாயமா இருக்குது. மக்களும் தேவைப்படுது, மக்கள் ரொம்ப ஆர்வமா இருக்கிறாங்க. இனி வரும் எதிர்காலங்கள் தமிழ் தேசியம் தான், தமிழ் தேசியம் தான் ஜெயிக்கும், தமிழர் எல்லை வரவேற்கப்படும்,
தமிழ்நாடு தமிழருக்கு என்ற ஒரு கோஷங்கள் எழுப்பப்படும். வாய்ப்பளித்த